நான் சமைக்கவே மாட்டேன்னா எனக்கு சமைக்கவே தெரியாதா அந்த மாதிரி ரேண்டமாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் பார்த்துட்டு ஹார்ட் போட்டுட்டு விட்டுருவேன் பட் வீடியோஸ்லாம் நான் வந்து அதுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்கணும்னு நினப்பேன் நம்ம சேனலில் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் எங்குன்னு பாஸ்ட்டு சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் பெருசாக ரியாக்ட் பண்ணல சரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எதுக்கு நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அதே சமயம் நம்ம தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து ஸோ அவங்க கேட்குறது நியாயம் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்காக புரிய வரும் சரி ஓகே டைம் வரும் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பதில் எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பேன் ஓகே இது நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண இரும்பு பணியாரக்கல் இண்டஸ் வேலிலேருந்து கேஸ்டைன் இதோட ரிவியூவும் நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் சமை பண்ண மாட்டேன் நான் சமைக்க தெரியுமா தெரியாத அந்த மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல அதுக்கான கிளாரிட்டியும் நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன் இந்த பணியாரக்கல் வந்து சீசனிங் பண்ணி தான் நமக்கு வருது ஸோ பெருசாக எஃபோர்ட்ஸ் போட தேவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கழுவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு த்ரீ டைம்ஸ் ஒயிட் கலர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா அந்த இதில் அழுக்கெலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் கரெக்டாக பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சாலே நல்லா வருது நான் அவங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பணியாரம் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குது பொறுமையாக திருப்புற மாதிரி இருக்குது அடுத்தடுத்த ஈடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நான் ஸ்டிக்கில் நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒட்டாமல் கொள்ளாமல் வருது நான் ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு இரும்புக்கல்லில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு ஹெல்த்தியும் கூட நான் நான் ஸ்டிக்கில் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணவும் நான் செஞ்சுருக்கேன் பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி கேஸ்டைன் கல்லெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கிட்டேன் இரும்பு கல்லில் சாஸை ஊற்றுனா அதோட டேஸ்ட்டே நல்லா பெட்டராக இருக்குது இரும்பு கடையில் சிக்கன் கிரேவி பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பணியாரக்கல்லும் பார்த்திங்கன்னா பெரிய எஃபர்ட்ஸ்லாம் போட தேவை ஃபஸ்ட்டு பணியாரம் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது அடுத்தடுத்து நமக்கு ஈஸியாகவே வருது ஸோ டேஸ்ட் வைஸும் பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நமக்கு வந்து இண்டஸ் வேலியில் வாங்கக்கூடிய சீசனிங் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் இண்டஸ் வேலியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்துஜா அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டுவெல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கொஞ்சம் காசு கூட போனாலும் நம்ம வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை நல்ல பெஸ்டாவே இருக்கு அதில் எனக்கு இந்த ரொம்பவே பிடிச்சிருச்சு நல்ல எண்ணெய் ஊற்றி மீடியம்ல நல்ல கிறிஸ்பியா நல்ல குண்டு குண்டாக அழகான பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு நல்ல தேங்காய் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் சரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சட்னியும் எனக்கு வந்து சட்னி ரொம்ப பிடிக்கும் பனியாரத்துக்கு நம்ம கடையிலலாம் வாங்கும்போது ரெண்டு மூணு சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து சமையா இருக்கும்ல அந்த ஃபீலை என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் அப்படின்ட்டு ரெண்டு சட்னியுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்ல பிளேட்ல குண்டு குண்டு பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட்குமே வந்து பெருசா ஐடியா இருக்காது நான் ஓரளவுக்கு சமைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் வந்து இந்த டயட் ஃபுட்ஸ் அதெல்லாம் நான் பண்ணுவேன் நான் டயட் பண்ணும்போது டயட்டுக்கு ரெடி பண்ணுவேன் அவங்களுக்கும் கொடுப்பேன் ஸோ ஓரளவுக்கு சமைப்பேன் தான் தெரியும் பட் இந்த மாதிரி வீட்டில் நம்ம மூணு வேலையும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சமைக்க தெரியும் அப்படின்றதுமே இப்போ தான் என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்று புதுசாக நான் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஆச்சரியப்படுறாங்க எனக்கு அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடைக்குது அது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது பணியாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ அடுத்த ஈடு எனக்கு ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயும் டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுருந்தாங்க உண்மையிலே செமையாக இருந்தது எனக்கு குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து படிக்கிறதுலேருந்தே தெரியும் பேசிக்காக சுடுதணி வைக்கிறதுலேருந்தே காஃபி போடுறது சாப்பாடு வைக்கிறது குழம்பு வைக்கிறதுன்னு எல்லாமே எனக்கு எய்த்லருந்தே தெரியும் நைன்த்து டென்த்துலேருந்து நான் ஹாஸ்டல் போய்ட்டேன் ஹாஸ்டலில் தட்டெடுத்த சோறு ஸோ அங்கே உள்ள சாப்பாடு சாப்பிடுவோம் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல் தான் அங்கேயும் ஹாஸ்டல் சாப்பாடு லீவுக்கு வீட்டுக்கு வரேன் அது ரெண்டு நாளில் பெருசாக நான் சமைக்க மாட்டேன் அம்மா சமைச்சி தந்துடுவாங்க வேலைக்கு போய்ட்டு இருந்த டைமும் ஹாஸ்டல் தான் ஸோ என்னோடய குக்கிங் ஸ்கில்ஸை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக எனக்கு வந்து அதுக்கான சான்சஸ் கிடைக்கல குக்கிங் தவிர சில விஷயங்கள் எனக்கு பெஸ்ட்டாக வரும் அப்படின்றப்போ அதுலேயே நான் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டேன் ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியும் அப்படின்றது பெருசாக ஐடியா இல்லை இப்போ ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக சமைக்கும் போது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது என் ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கடலைக்கறி சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு போயிருந்தாங்க நான் காலையில் சீக்கிரமாக ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு வச்சிருந்தேன் அவங்க ஜிம்மு முடிச்சுட்டு வரும்போது நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி புட்டு மாவு வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்களுக்கு சுட சுட புட்டு செஞ்சு தரேன் அதுக்கு சூப்பரான ஷைடிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க என்ன என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க இண்டஸ் வேலியில் இந்த மாதிரி பணியாரக்கல் வாங்கும் புட்டு மேக்கரும்வும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி புட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா எப்படி உடனே பண்ண முடியும் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி கடலக்கறிலாம் ரெடி பண்ணிட்டேன் புட்டு வேக வைக்கிறதுக்கு நமக்கு எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷம் தான் ஆகும் சுட சுட சாப்பிட்டாதான் புட்டு நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நான் சொல்ல சொல்ல அவங்களே நானே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணேன் அந்த புட்டு மேக்கரை எக்ஸைட்மெண்ட்டோட சரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அடுத்து நான் சாப்பிட உட்காந்துக்கப்புறம் நீ அடுத்தடுத்த ஈடு நீ வந்து ஸ்டீம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து நான் சொல்ல சொல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க புட்டு மேக்கர்லாம் நமக்கு வந்து கட்டாயம் வேணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது பட் இல்லாத ஒரு பொருள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம டயட் வீடியோஸ் போடும்போது அதுலலாம் பார்த்தீங்கன்னா ராகி புட்டு ஓட்ஸ் புட்டுன்னு நம்ம எல்லாமே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி அதை ஊற்று தான் நம்ம வந்து காமிச்சிருந்துருப்போம் இது வந்து குழா புட்டு நமக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஒரு ஃபீல் நம்ம எடுக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அந்த குக்கருக்கு மேலே மாற்றுற மாதிரி அதுவும் இருந்தது இது வந்து தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக அடுப்புலையும் வச்சுக்கலாம் இதே வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் இண்டக் ஸ் வேலியில் வாங்கக்கூடிய எல்லா பாத்திரமே வந்து நமக்கு டூ இன் ஒன் தான் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெஸ்டெல்லாம் யாராவது வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும் இல்லை ஸ்பெஷலாக நம்மளோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டு நம்ம பர்ஃபெக்டா அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு ஃபீலை நம்ம வீட்டிலேயே கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ ஒவ்வொன்றும் நான் வந்து ட்ரை பண்ணி என்னோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அப்பப்போ முடிஞ்சால் நான் விலாகை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சைடில் அப்படியே அந்த கடலைக்கறியையும் சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மழை மலன்னு கொலிச்சிட்டு இருந்தது கரெக்டாக எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓவர் குக் பண்ண தேவையில்ல ஸோ ரெடியானதும் அப்படியே பிளேட்டுக்கு அவங்களே வந்து பண்ணுறேன் நீ வீடியோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த புட்டு வந்து தள்ளுறதுக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பின்னாடி வச்சு நம்ம வந்து புஷ் பண்ணும்போது முன்னாடியிலேருந்து அந்த குழாயிலேருந்து நமக்கு குழா புட்டு வந்து அழகாக ப்ளேட்டில் வந்து செட்டில் ஆயிடுது நாங்கள் ஃபஸ்ட் டைம் புட்டு அவிக்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம்ல அது நிறைய வைக்கக்கூடாது அந்த இடத்துல கேப் ஆகி உடஞ்சிருது நமக்கு முழு புட்டு ஒரே குழாயாக வேணும் அப்படின்றப்போ லைட் லைட்டாக தேங்காய் வந்து லேயர் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா உடை உடையாமல் நமக்கு வரும் செகண்ட் டைம் அடுத்த டைம் அடுத்த டைம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் நாங்கள் எடுத்துகிறோம் ஃபஸ்ட் டைம் அந்த நாங்கள் தேங்காய் ஸ்டஃப் பண்ண இடத்துல ஓவரா தேங்காய் போட்டனால அந்த இடத்துல எங்களுக்கு உடஞ்சிருச்சு சரி உடச்சி தானே சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நீயும் பக்கத்துலேயே உட்கார அடுத்த புட்டு வேக வச்சுட்டு உட்கார சுட சுட ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஒரு பாதியை வந்து என் பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்டாங்க ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அண்ட் நல்லா விதவிதமா சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னோட வெயிட் என்ன வெயிட் போட்டனா இல்லையா என்ன டயட் வீடியோஸ் போடுவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேப்பீங்க என்னோட வெயிட் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருக்குது நான் பெருசாக வந்து அதை நான் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது கிடையாது கொஞ்சம் நாளைக்கு நல்லா சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என் பையனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவான் ஸோ நம்மளும் டயட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் டயட் வீடியோஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம் அது வரைக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு ஆசாசியாக அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னெல்லாம் தெரிஞ்சு ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து அசத்தி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபேமிலியோட கொஞ்சம் அப்படி இருக்கலான்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் தான் மற்றபடி வீடியோஸ் போடக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நானும் வந்து இப்போ அறுபத்தஞ்சு கிலோ வந்துட்டேன் கன்ஃபார்ம் வெயிட் குறைக்கிறதுக்கு நான் வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவேன் ஜிம் போகலான்ற ஒரு பிளானிங்கும் இருக்குது அடுத்தடுத்து டயட்ஸும் நான் வந்து பண்ணுவேன் ஸோ டயட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படியோ புட்டு செஞ்சு அசத்திட்டேன் இன்றைக்கி என் ஹஸ்பண்டை அதே மாதிரி அன்றைக்கி பண்ண பணியாரமும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வீட்டில் தெரியப்படுத்துங்க புட்டு வந்து ஃபஸ்ட்டு குழம்புல சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு அவங்க ஏதோ பனானாலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஐயோ எனக்கு நார்மலாகவே இந்த கோயில் பொங்கல் எல்லாம் பிணஞ்சு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது பிரசாதம்னு சொல்லி கொடுத்தா ஒரு வாய் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு பனானா வந்து எது கூடயும் பிணஞ்சி சாப்பிட்றதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது பட் என் ஹஸ்பண்ட் ஆசையாக ஊட்டி விட்டாங்க அப்படின்றனால ஒரு வாய் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டெட் பாய்